السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. الله ورحمة ربنا فران سيكون دي مرفري سورة سورة البقرة سورة آل عمران نرل بطرق இந்த சூரத்துல் நிசா பெரும் பகுதி நிறைவடைந்திருக்கிறது. சூரத்துல் நிசா என்று சொன்னால் பெண்கள் அத்தியாயம் என்பது அதனுடைய பொருள். 114 அத்தியாயங்களில் பெண்கள் என்ற ஒரு பெயரிலே தனியாக ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே ஒதுக்கப்பட்ட ஒரு இனமாக, உரிமைகள் பறிக்கப்பட்ட ஒரு இனமாக அவர்கள் கருதப்பட்ட காலத்தில், பெண்கள் மனிதர்களே இல்லை என்ற ஒரு சிந்தனை இருந்த ஒரு காலகட்டத்தில், பெண்கள் மனிதர்கள் மாத்திரமல்ல அவர்களுக்கு கடமைகள் இருப்பதை போல நியாயமான உரிமைகளும் உண்டு. அந்நிசாவ் சகாய்க்குள் ரிஜால், இந்த விஷயத்தில் ஆண்களுக்கு இணையானவர்கள் பெண்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி பெண்களுடைய தரத்தை, அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி வரலாற்றிலே இஸ்லாத்திலே அவர்களுக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது. பொதுவாக இஸ்லாத்தை பற்றி குறை சொல்லக்கூடியவர்கள், இஸ்லாம் பெண்களை ஒதுக்கி வைத்திருக்கிறது, அடக்கி வைத்திருக்கிறது, அவர்களை மறைத்து வைத்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இஸ்லாத்தை போல பெண்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்ட ஒரு மார்க்கம் வேறு எதுவும் இருக்க முடியாது. உலக வரலாற்றில் பெண்களுக்கென்று சொத்திலே பங்கு அறிவித்தது இஸ்லாம், குர்ஆன் மட்டும்தான். இந்திய அரசியல் சாசனம் அது உருவாக்கப்பட்ட பொழுது பெண்களுக்கு சொத்திலே பங்கு வைக்க வேண்டும், பங்கு இருக்க வேண்டும் என்ற சிந்தனை வந்தது குர்ஆனின் அடிப்படையில் தான் என்பதை நாம் மறந்து வரக்கூடாது. பெண்களுக்கென்று கணவனை தேர்ந்தெடுக்கிற உரிமை உண்டு. ஒருவேளை அந்த கணவன் பிடிக்கவில்லை என்றால் பிரிந்து செல்கிற உரிமையும் இஸ்லாம் வழங்கிய அதை குலா என்று சொல்லுவோம். குலா என்பது ஒரு பெண் கணவனை தலாக்கு சொல்லும் உரிமை அல்ல. தவறாக பலர் விளங்கியிருக்கிறார்கள். ஆண்கள் பெண்களை தலாக்கு சொல்வதைப் போல பெண்களும் ஆண்களை தலாக்கு சொல்லிவிடலாம். தவறு. பெண்கள் ஆண்களை தலாக்கு சொல்லிவிட முடியாது, தலாக்கு சொல்லிவிடும்படி கோரிக்கை வைக்கலாம். அதற்கு பேர் தான் குலா என்று சொல்லுவோம். ஆக அந்த உரிமையை வழங்கியிருக்கிறது. கல்யாணம் செய்ய வேண்டும் என்றால் மகத்தொகை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த கண்ணியத்தை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியது. அந்த பெண்களுக்குரிய மகர்களை நீங்கள் சந்தோஷமாக வழங்கி விடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். எச்சில் பறத்த இடத்திலே செல்லக்கூடிய மனிதன் அங்கே கூட காசு கொடுத்துதான் போனான். அனாலான சுத்தமான மனைவி இடத்திலே வருகிற அந்த மனிதன் மகர் கொடுக்காமல் வருவது அது எவ்வளோ மானங்கட்ட செயல் என்பதை அவன் எண்ணி பார்க்க வேண்டும். அவன் கொடுக்க வேண்டிய மகரை கொடுக்கவில்லை என்பது ஒரு புறம் இருக்க, இங்கிருந்து வரலட்சணை என்ற பேரில அவன் கொள்ளையடிக்கிற அந்த அநியாயம் இருக்கிறதே அதை சொல்லிமான. இந்து சகோதரர்களிடத்திலே சீராட்சிகள் எல்லாம் செய்வார்கள். ஏன் அப்படி செய்யறாங்கன்னா அவங்களுக்கு சொத்துல பங்கு கிடையாது. இதோட கல்யாணம் முடிஞ்சு அனுப்புறதோட எழுதியும் குறித்து அனுப்பி விட்டுறது. ஆனா இஸ்லாத்துல சீர் சீராட்சி செய்தவங்களோ இல்லையோ அவளுக்கு சொத்துல பங்கு இருக்குது. ஆனா நம்ம எத்தனை பேர் பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்குறோம், அவங்க கிட்ட போய் கையெழுத்து வாங்கிடுறோம், அவங்களும் பெருந்தன்மையா போட்டு கொடுத்துட்றாங்க. என்ன பண்றதுங்கிறதுக்காக வேண்டிய வெங்கப்பட்டுக்கிட்டு அண்ணன் கோவப்படுவாரு. ஊரு பழக்கம் கேள்வி போடுறாங்களே தவிர மனசு மனமோ வந்து யாரும் கேள்வி போடுறது இல்லை. இது ஹலால் ஆகாது. ஒரு பொருளை, எனக்கு சொந்தமான பொருளை நான் மனம் இல்லாமல் உங்களுக்கு நான் தந்தால், இப்போ ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் பேர் தந்தால் அது உங்களுக்கு ஹலால் ஆகாது. மனமோந்து நான் தர வேண்டும். எனவே பெண்கள் அவருடைய சொத்தை எளி தந்து விட்டார்கள் என்று நாம் சொல்வது அல்ல. எப்படி எழுதி தந்தார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எழுதியே வாங்கக்கூடாது, அவங்ககிட்ட கொடுத்தரணும். நீங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டு பாருங்களேன், தர்றாங்களா இல்லையான்னு. அந்த சொத்து அவங்க பேரை எழுதி வச்சுட்டு உண்மையிலேயே உங்களுக்கு மனசு மனமோன்னு தந்தாங்கன்னா அதுக்கு கூட அவங்க தரணும்.
தரமாட்டாங்க. அந்த தொகையை நீங்க பிரிச்சு கொடுங்க, கொடுத்த பிறகு தர்றாங்களா பாருங்க, தரமாட்டாங்க. அவ அது எனக்கு தெரியுது, அவர்களுக்குரியதை அபகரிக்கின்றோம். இஸ்லாம் வழங்கிய உரிமையை நாம் பறித்து விடுகிறோம். அதே போல மகர், மகர் தொகையை கொடுக்கணுங்கிற இஸ்லாம் சொல்லுது. மகர் தொகையை கொடுக்காம பஸ்டிட்டு உள்ளே போக முடியாது. அவள் நினைத்தா வெளியே நின்று மகர் தந்திரம் உள்ளவா என்று சொல்வதற்கு அவளுக்கு ரைட் இருக்குது. செய்வதில்லை. பாவப்பட்ட பெண் மரியாதையாக நடந்து கொள்கிறாள், கண்ணியமாக நாகரிகமாக நடந்து கொள்கிறாள். அந்த நாகரிகம் நமக்கு தெரியறதே இல்லை. கடைசி வரைக்கும் அது கொடுக்கறதே இல்லை. ஓய்க்கிறதுக்கு என்ன வழி அதில் பார்த்து கொடுக்குறோம். இதை விட கொடுமை என்னன்னா, பல ஊர்களில் மகளை கொடுக்கறதே பெரிய ஆபத்து நினைக்கிறாங்க. மகள் தொகையை கொடுக்கறது அது பெண்கள் வாழாவட்டியாக ஆக்கிவிடும் என்று நினைக்கிறாங்க. மகரை எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே, ஜீவித காலத்தில் கொடுக்கக்கூடாது. மூத்தா போன சமயத்தில் கொடுக்கணும், அல்லது மூத்தா போன பிறகு கொடுக்கணும்னு நினைக்கிறான். நான் தூத்துக்குடியில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய பணக்கார வீடு, சொத்து நிறைய இருக்கு, கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. அந்த ஹாஜியாக இறந்து போயிட்டார். அந்த அதிசயமான காட்சி அங்கே தான் நான் பார்த்தேன். எல்லா ஊருமே இருக்கும் பொழுது தெரியுது. அப்போ இறந்து போன பிறகு கடைசியில் அவருக்கு குளிப்பாட்டி கஃபன் பண்ணி அந்த ஜனாசாவை எடுக்க போகிறதுக்கு முன்னாடி கூட்டுவாங்கன்னு கிடையாது. யாரை கூட்டுவாங்க, யாரை கூட்டு வர்றாங்கன்னு பார்த்தா, நிறைய மூடிட்டு ரூமில் உட்காந்துக்காக அவங்க மனைவி கிழவி, வயசான வயசாகி போச்சு அவங்களுக்கு, இவரும் கிழவன் ஆகிட்டார். அந்த கிழவி இழுத்து கொண்டு வந்து சொல்லுமா சொல்லுமாங்கிறாங்க. அவர் கிட்ட போய் சொல்லுமா, இறந்து போயிட்டார். அவர் அவர்கிட்ட போய் சொல்லு, என்ன சொல்லு, மன்னிச்சிட்டேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. மன்னிச்சிட்டேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல மன்னிச்சாங்க, மகர மன்னிச்சிட்டேன்னு சொல்லுன்னு சொல்றாங்க. ஏன்னா மகர் கொடுக்கல. அவ நினைச்சா அது மாதிரி பல மகர் கொடுக்க முடியும், ஆனாலும் கூட கொடுக்கல. அது பழக்கமே இல்லை. அப்படி கொடுக்கறத கேவலமாக அல்லது கொடுக்கறத வந்து அவசகனமாக கருதக்கூடிய ஒரு மூட பழக்கம் சில சமயங்களில் சில இடங்களில் இருந்து வருகிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எனவே அல்லா தெளிவாக சொல்லிட்டா, பெண்களுக்கு கொடுங்க. சில ஊர்கள் எப்படின்னா மகர் தொகையை கொடுக்குறாரு, அது அத்தா ஜாப்ல போட்டுக்கிறது, தான் ஜாப்ல போட்டுக்கிறது, அல்லது அண்ணன் காடியில் இருந்து அண்ணன் அவன் பையில போட்டுக்கிறான். நகையா கொடுத்தா ஒரு நகைப்பு சேருது, தொகையா கொடுத்தீங்கன்னு வைங்க, நான் தானே செலவு பண்றேன், நான் தானே கிராண்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பையில போட்டுக்கிறாங்க. அல்லா தெளிவாக சொல்றான், வாத்து நீட்டா அந்த தொகையை நீ அவங்ககிட்ட தான் நீ கொடுக்கணும். புருஷமான கடை மனைவிக்குள்ள பங்கு அது, அது அத்தாவோ அல்லது அண்ணனோ எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே அவங்ககிட்ட தான் கொடுக்கணும். சில இடத்துல கொடுக்கறதுக்கு மனசே இல்லை, கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க, வழி இல்லாம சங்கடப்பட்டு. இன்னைக்குடா அல்லா சந்தோஷமா கொடு, கஷ்டப்பட்டு கொடுக்காத மனமோந்து கொடு என்று அல்லா சொல்கிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக எந்த வகையிலையும் பெண்களுக்குண்டான உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது. அவளுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கிற நியாயமான உரிமைகளை நாம் பேணி நடக்க வேண்டும். அவர்களுக்கு எத்தனையோ சலுகைகளை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. கண்மணி நாயன் சரதாதி சில அவங்கள்ட்ட வந்து ஏதாவது ஒரு ஒரு ஆள் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா என்ன கேட்பாங்க, மகள் குடும்பத்துக்கு உன்னால முடியுமான்னு தான் கேட்பாங்க. இப்ப நம்மள்கிட்ட வந்து ஒரு ஆளு நான் கல்யாணம் பண்ணு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டா நீ என்ன கேட்ப, உனக்கு எவ்வளவு வேணும், நம்ம கேட்கிறோம் உனக்கு எவ்வளவு வேணும். சில தமிழ்நாட்டு சில மாவட்டங்கள்ல குறைஞ்சது 5 லட்சம் ரூபா முந்தி இருந்துச்சு நான் ஓதக்கூடிய காலத்துல, இப்ப எத்தனை லட்சமோ தெரியாது. ஆகக்கூடிய சகோதரர்களே, நிறைய கொடுமைகள் நடக்கிறது. கண்மணி நாயசிலாசர் மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு பெண்மணி வர்றாங்க, யார சொல்லா என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கீங்கன்னு சொன்னாங்க. பெருமானா செல்வதாரிய செல்லம் தன்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வச்சாங்க. செல்லாசர் அந்த பெண்ணை ஏற்று பார்த்துட்டு கீழே குறிஞ்சிட்டாங்க. ஏன்னா எதையுமே தன்னிச்சே அந்த சொல்ல செய்யறதில்லை, செய்யமா செய்யறதில்லை. அல்லாஹ்வுடைய அனுமதி அல்லாஹ்வுடைய உத்தரவு இருந்ததான் செய்வாங்க. ஏதோ ஆசைப்பட்டு கல்யாணம் முடிச்சதில்ல பெருமானா செல்லாசர், எந்த கல்யாணமா இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரு, அனுமதியின் பேர் தான் செய்வாங்க. எனவே அல்லாவோட அனுமதி இல்லாதனால விசாரிச்சிருக்காங்க. அந்த பெண்மணி அப்படியே நிற்கிறாங்க, ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு 15 நிமிஷம். அப்போ ஒரு சாதி இல்ல யாரும் சொல்றதா, உங்களுக்கு இஷ்டமில்லாண்ட எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னா, நீங்க கல்யாணம் பண்றத பண்ணிக்கங்க, நீ கல்யாணம் பண்ணலன்னா எனக்கு பண்ணி வைங்கன்னா. அப்ப ரசூலுல்லா கேட்டாங்க, அவருக்கு மகர் கொடுக்கறதுல ஒன்று ஏதாவது இருக்கா, ஒண்ணுமே இல்லைன்னு. அது எப்படி ஒண்ணுமே இல்லாம இருக்கும்,
வீட்டுல போய் தேடு, ஒரு இரும்பு மோதிரம் கூட இருக்காது, எடுத்துடுவான் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சாகி சொன்னாரா, யார சொல்றதா, வெட்கத்தை விட்டு விட்டு சொல்ல வேண்டும் என்றால் முடித்து இருக்கிற இந்த உடையை தவிர வேற ஒண்ணு இல்லை. அவ்வளவு வறுமையா, அவ்வளவு வறுமை. கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கிறார் இருந்தாரு. ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணி வைக்கட்டும்ங்கிற ஒரு ஆசையில சந்தர்ப்பத்தை பயன்படுத்த நினைக்கிறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவளுக்கு குரான் ஓத தெரியுமான்னு கேட்டாங்க. குரான் அந்த சூராக்கள் பாடம் இருக்கிறதா, இருக்குது. அப்படின்னா நீ குரானுடைய சூராக்களை அந்த பெண்ணுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டும், குரானை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே உனக்கு நான் மகராக ஆக்கிட்டேன். உன்னிடத்தில் இருக்கிற குரானை அதை நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை மகராக வைத்து நான் உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன் என்று சொன்ன ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கிறேன். சந்திப்பு பெருமக்களே, ஆக இஸ்லாத்துல மகர் கொடுத்துதான் கல்யாணம் செய்ய வேண்டுமே தவிர, எதையாவது ஒன்றை மகராக வைத்துதான் கல்யாணம் செய்ய வேண்டுமே தவிர, மகர் இல்லாமல் அதிலே குறிப்பாக அங்கிருந்து வாங்கி கல்யாணம் செய்வது என்பது அது நல்ல பழக்கம் இல்லை என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். நிறைவாக ஒரு செய்தி, கல்யாணம் செய்தால் மட்டும் போதாது, அந்த பெண்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறது. குறிப்பாக நாம் செய்ய வேண்டிய கடமை, நிறைய பேர் அதை பேணுவதே இல்லை. பல தவறுகள், பல ஒழுக்கக்கேடுகள் அதனால தான் நடக்குது. உமரபுல சத்தா அவங்க ஆட்சியாளர் பெண்மணி வந்தாங்க, வந்து அமீரு மூமின் அவர்களே, என் புருஷன் மாதிரி உலகத்தில் ஒரு சிறந்த மாப்பிள்ள உலகத்திலே இருக்காது. என்ன ரொம்ப நல்ல மனுஷன், என்னமோ அப்படி சொல்கிற, ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், என்ன விஷயம் சொல்லுமான்னு கேட்டதுக்கு, இரவெல்லாம் அவர் ஒரே தொழுகை தான், பகலெல்லாம் நோன்பு தான் அப்படின்னா. பரவாயில்லையாம்மா, உன்ன மாதிரி தான் எல்லா மனைவியும் இருக்கணும். புருஷனைக்கு மனதிலிருந்து பாராட்டிய உன்னுடைய மனம் விசாலமானது, எல்லாம் வரக்க செய்யட்டும், எல்லாம் உனக்கு மகபுரத்தையும் மன்னிப்பையும் வழங்கட்டும் துவாசிதான். ரொம்ப நேரமாக அந்த பொண்ணு நின்றுட்டே இருந்தா, வேற ஒன்றும் அங்கேருந்து ரியாக்ஷன் ஒன்றும் வரல. உடனே சபையில் இருந்து அவங்க போகிறாங்க. போகிற சமயத்தில் காபுபுன் சவார் என்ற ஒரு அறிஞர் அங்கே இருந்தார். அவர் சொன்னார், யார் அமீர் முமினின் அவர்களே, இந்த பெண்ணு கணவனை புகழலை, புகார் சொல்ல வந்திருக்கிறான். நீங்கள் அந்த பெண்ணை பாராட்டீங்க, அவர் புகழவில்லை, புகார் சொல்ற. என்ன புகார் சொல்றா, இரவெல்லாம் ஒரே இப்பாதிட்டு, பகலெல்லாம் நோம்புனா என்ன, மனைவிக்குரிய ஹக்கம் நிறைவேற்றுறது இல்லை. கல்யாணம் முடிச்சா பத்தாது மனைவிக்கு, எதுக்காண்டி கல்யாணம் பண்ணுறோம், அந்த பெண்ணினுடைய இயற்கையான தேட்டம் இருக்கிறது, அந்த உடலுக்குண்டான சில ஹக்குகள் இருக்கிறது, அதை நாம் நிறைவேற்றியாக வேண்டும். இளம் பெண்ணாக இருந்தால், சேவை உள்ள பெண்ணாக இருந்தால், அந்த பெண்ணை கல்யாணம் செய்துவிட்டு நாம் அதற்குரிய ஹக்கை நாம் செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய பாவியாக குற்றவாளியாக ஆகிவிடுவோம். ரொம்ப ஆச்சரியப்பட்டு பெண்ணை கூப்பிடுங்க, உண்மையிலே புகார சொல்லி கேட்டது ஆமான்னா, ரொம்ப ஜெண்டிலா நாகரிகமாக அவர் சொல்லியிருக்கிறாங்க. அவர் காவல்புண்ணு சவாலை சொன்னாங்கன்னா, நீ தான் அந்த பெண்ணுடைய அந்த வார்த்தையை வழங்கியிருக்கிற, நீனே ஒரு தீர்ப்பு சொல்லு, நீங்கள் இருக்கும்போது நான் தீர்ப்பு சொல்றது, இப்போ தீர்ப்பு சொல்லுப்பா. அவன் சொன்னாங்க, குரான் செய்கிற அல்லாஹ் சேனத்தாரா நான்கு மனைவியை கல்யாணம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறான். ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் நாலு பெண்ணை கல்யாணம் பண்ணார்னா, ஒவ்வொரு மனைவி எடுத்துனே ஒரு நாள் தங்கணும் கொடுத்தானுங்க. அப்போ ஒரு மனைவியுடைய தேன் எத்தனை நாளைக்கு போய் வருது, நாலு நாளைக்கு போய் வரும், மூணு நாளைக்கு போய் வந்து வந்துடும், நாலாவது நாள் எங்கே வந்துடணும் அவரு. ஆக ஒவ்வொரு மனைவியையும் நாலு நாள், மூணு நாள் வெளியில் இருக்கலாம், ஒரு நாள் உள்ள வந்துடணும். அவ இவர் இவ்வாறு சேர்த்து எங்கேயும் போட்டு எங்கேயும் வரட்டும், ஆனால் நாலாவது நாள் வீட்டுக்கு வந்துடணும், மனைவியோடு தான் தங்கணும் என்று உத்தரவு போட்டார். சங்கக்கூடிய பெருமக்களே, இந்த ஆயத்தின் அடிப்படையில் அவர் சொன்ன தீர்ப்பு ரொம்ப ஆச்சரியமானதாக இருந்த காரணத்தினால மிஸ்ரனுடைய கவர் நீதிபதியாக நியமித்த வரலாற்றை தான் பார்க்கிறோம் என்றால், ஆக நம்ம கல்யாணம் பண்ணி அந்த பெண்களுக்குரிய ஹக்கை செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யாமல், துன்யாவை சம்பாதித்தாலும் தப்பு தான், ஆகிறத சம்பாதித்தாலும் தப்பு தான், ஆனால் செய்ய வேண்டிய ஹக்குகளை நம்ம செய்யணும். வயசாகி போச்சு, தேவைகள் அதிகமாக இருக்காது, அதுதான் விஷயம். அதே நேரத்தில் இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணி போட்டு தேவைகள் இருக்கிற அந்த நேரங்களில் வருஷக்கணக்கில் நாம், மாதக்கணக்கில் நாம் செல்லாமல் இருந்தால், பத்திரிகையாளராக இருக்கிற காரணத்தினால கண்ணியமாக இருப்பாங்க, என்றாலும் பல சில இடங்களில் சில அசம்பாவிதங்களும் சில காரியங்கள் நடந்து விடுவதற்கு நாம் காரணமாகிவிடக்கூடாது. ரப்புல் ஆலமீன் உண்மையை விளங்கி அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய தௌஃபீக்கை
நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. முஹம்மத் பால் சேதினா முஹம்மத்.